வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூட் பற்றி தான் அந்த கிளாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூடில் நம்மளுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்துருக்கு. எல்லா டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்சை நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்டிடியூட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் வந்து பிளே பண்ணுது. ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆப்டிடியூட்டில் வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஆப்டிடியூடை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னதான் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக படித்தாலும் அதிலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருந்துருக்குது. பட் ஆனால் இந்த ஆப்டிடியூடில் எப்படினாலும் நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்டிடியூடை நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஆப்டிடியூட்டில் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் சம் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம்மு, ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 டேஸ் வைல் பி அண்ட் சி கேன் டூ இட் இன் 15 டேஸ் வெரஸ் ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் 20 டேஸ் ஹவு லாங் வில் பி டேக் டு டூ த சேம் ஒர்க். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 நாளில் வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. ஏயும் சியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 20 டேஸில் வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து பி மட்டும் அதே ஒர்க்கை, இவங்க செஞ்ச இந்த மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச அந்த ஒர்க்கை பி மட்டும் எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை முடிக்கிறாங்க, 12 டேஸ். அப்போ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு நாள் வேலை அப்படின்றனால ஒரு நாள் கணக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். அப்படின்னா வந்து எப்படி போடுவோம்னா, ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து தானே, அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒரு நாள் வேலை. அப்போ 1/12 டேஸில் வந்து முடிக்கிறாங்களா, அப்போ 1/12 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை வந்து எவ்வளோ, பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வந்து வேலை முடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 15 டேஸில் வந்து முடிப்பாங்க. அதே மாதிரி ஏயும் சியும் சேர்ந்து 20 டேஸில், அப்போ பி ப்ளஸ் சி வந்து 1/15, ஏ ப்ளஸ் சி வந்து 1/20. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல எழுக்க, அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இப்போ ஏபி பிசி ஏசி இதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எப்படி எவ்வளோ நாளில் வந்து முடிப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏபி பிசி ஏசி இதில் வந்து பார்த்தோன்னா ஏ 2 இருக்குது, பி 2 இருக்குது, சி 2 இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஏ வந்து 2, பி வந்து 2, சி வந்து 2, எல்லாமே வந்து 2-2 இருக்குது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 2 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை வந்து பண்ணிக்க போகிறோம். அப்போ ஏ நம்ம 2 வந்து முன்னாடி போட்டிருக்கோன்னா எல்லாமே வந்து ஏ 2 இருக்குது, பி 2 இருக்குது, சி 2 இருக்குனால 2 அப்படின்னு சொல்லி காமனாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20 எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த 12, 15, 20 இது மூணுத்துக்கும் வந்து எல்சிஎம் வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 60 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 60 வந்து நம்ம கீழே போட்டுட்டு 12 வந்து எத்தனை டைம் வந்து 60 வந்து இப்போ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 5 times வந்து கிடைக்கும். அப்போ 5 மேலே வந்து 5 வந்துடும். 15 டேபிளில் வந்து 4 times வந்து வரும். 20 டேபிளில் வந்து 3 times வந்து வரும். இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், 12 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 12/60 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இந்த 12 60 கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 1/5 அப்படின்னு சொல்லி வந்து வரும். இப்போ நம்மளுக்கு இந்த 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/5 சொல்லி வந்து கிடைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்போ தான் வந்து தேவை. அப்போ இந்த 2 வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போகலாமா? ஸோ அப்போ கீழே எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு 1/5 × 2 வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/10. அப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் இந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 10 days வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, பி மட்டும் தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பி மட்டும் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை வந்து சேம் ஒர்க்கை எத்தனை நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்கும் போது நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறது 1/10 அப்படியே இருக்கட்டும். இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதை அப்படியே வச்சுட்டு மைனஸ், எங்கே வந்து பி வேல்யூ இல்லையோ, இங்கே பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பியில் பார்த்தோன்னா பி வந்திருக்கு, அதே மாதிரி பி ப்ளஸ் சியில் பார்த்தோன்னா பி வந்திருக்கு, இது ரெண்டுத்தையுமே வந்து விட்டுட்டு எங்கே வந்து பி இல்லையோ அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் சி இதை போட்டோன்னா நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எவ்வளோ கிடை கண்டுபிடிச்சிருக்கோம், 1/10 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி வந்து ஏன் போட்டிருக்கோம், நம்ம பியை வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் பி வந்து எதில் வரலையோ, இது ரெண்டுத்துலேயும் பி இருக்கிறனால இது இருந்து எடுத்துக்கூடாது, இதில் தான் வந்து பி வந்து வரல, அதனால் இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். இதே வந்து ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஏவோட வேலை வந்து எவ்வளோ அதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எதில் வந்து ஏ வந்து இல்லையோ அதை நம்ம வந்து எடுத்துக்குவோம். அப்போ இதில் ஏ இருக்குது,
இதிலையே இருக்குது, இது எடுத்துக்கூடாது. அப்போ இதில் தான் வந்து ஏ வந்து இல்லை. அப்போ இந்த வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எதை வந்து தனியாக கண்டுபிடிக்க சொல்லிக்காங்களோ அதை மட்டும் தனியாக, அது எதில் எந்த இது வேல்யூவில் இல்லையோ அதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 1/10 மைனஸ் ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ 1/20. இது ரெண்டுத்தையும் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 20 வந்து வரும். அப்போ 10 டேபிளில் வந்து 20 எத்தனை டைம் போகும்னா 2 டைம் வந்து போகும். அப்போ 2 - 20 வந்து 1 அப்படியே வந்துடும். அப்போ 2 - 1 = 1/20 வரும். அப்போ பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா 20 days. அப்போ பி மட்டும் இதே வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார்னா 20 days வந்து செஞ்சு முடிப்பார். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. இதே ஒர்க்கை பி வந்து எத்தனை நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ 20 days தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து ஈஸியான சம் தான். இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக டிஎன்பிசியில் வந்து கேட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒவ்வொரு ஆப்டிடியூட் சம்ஸை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சொல்யூஷனோட வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஆப்டிடியூட்டில் அடுத்த சம்மோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.